வெல்கம் டு சினிமா மேடை. பிக் பாஸ் எல்லா சீசன்லேயும் ஒரு லவ் ஜோடிஸ் உருவாவாங்க, ஆனால் அதில் சிலர் மட்டும்தான் அந்த ஷோக்கு பின்னாடியும் கண்டினியூஸாக வந்துட்டு அவங்களோட லவ்வை கண்டினியூஸ் பண்ணுவாங்க. அதில் ஃபஸ்ட்டு ஜோடி அப்படின்னா அது அமீர் அண்ட் பாவனி தான் சொல்லலாம். தமிழ் சீசன் பொறுத்த வரைக்கும் அமீர் அண்ட் பாவனி தான் அவங்களோட ரிலேஷன்ஷிப்பை ஓப்பனாக ஸ்டேட்மெண்ட் கொடுத்து அண்ட் கூடிய சீக்கிரம் மேரேஜ் பண்ண போகிறதாகவும் அஃபிஷியல் அனௌன்ஸ்மெண்ட் பண்ணியிருந்தாங்க. அண்ட் பிக் பாஸ் சீசன் முடிஞ்ச பிறகு புதிய கார் வாங்குறது, அஜித்தோட துணிவு படத்தில் ரெண்டு பேரும் சேர்ந்து கமிட்டாக நடித்தது, இந்த மாதிரி அவங்க ரெண்டு பேரும் கப்பல் கோல்ஸ் மாதிரி பல விஷயங்களை பிக் பாஸ் சீசன் சிக்ஸ்க்கு அப்புறமேலும் தொடர்ந்து பல விஷயங்களை சக்ஸஸ் பண்ணிட்டு வராங்க. ஸோ இப்படி இருக்கிற டைமில் பாவனிக்கு இன்றைக்கி அவங்களோட பர்த்டே. ஸோ அந்த பர்த்டே செலிப்ரேட் பண்ணுறதுக்காக அமீர் அவர்கள் பாவனியை ஒரு டெசர்ட் மாதிரி ஒரு பிளேஸ்க்கு கூட்டிகிட்டு போயிட்டு ப்ரீ செலப்ரேஷன் சொல்லிட்டு ஏகப்பட்ட சர்ப்ரைஸை கொடுத்துருக்காரு. ஸோ ப்ரீ செலப்ரேஷன் பர்த்டே சர்ப்ரைஸ் கொடுத்தது மட்டும் இல்லாமல் இன்றைக்கி அவங்க ரெண்டு பேரும் எடுத்துக்கிட்ட ஃபோட்டோஸ் அண்ட் பர்த்டே செலப்ரேஷன்ஸில் நடந்த மூமெண்ட்ஸ்லாம் அவர் ஷேர் பண்ணிவிட்டு தன்னுடைய வாழ்த்துக்களை சொல்லியிருக்காரு அமீர். அதில் அவர் என்ன சொல்லியிருக்காருன்னா, ஸோ நீ எப்போவுமே என்னை வந்துட்டு ஒரு ஆச்சரியமாக ஒரு சஸ்பென்ஸ் மாதிரி தான் எனக்கு இருக்கிற, அண்ட் உங்களை எப்போவுமே நான் சந்தோஷமாக பார்த்துக்கணும். ஸோ அது மட்டும் இல்லாமல் இன்றைக்கி நீங்கள் ஃபுல்லாக ரெஸ்ட் எடுத்து ஒரு நாள் ஃபுல்லாக வந்து உங்களுக்காக நான் ஸ்பெண்ட் பண்ண போகிறேன், அண்ட் வாழ்க்கையில் உங்களை மாதிரி ஒருத்தவங்க எனக்கு கிடைச்சதுலேருந்து நான் ரொம்ப பெரிய லக்கி அப்படின்னு நான் ஃபீல் பண்ணுறேன். ஸோ இந்த ஸ்பெஷல் நாளில் உங்களை வந்துட்டு நான் நீங்கள் எனக்கு எவ்வளவு அர்த்தம் அப்படின்றத நான் உங்களுக்கு கண்டிப்பாக வந்துட்டு இந்த பர்த்டே செலிப்ரேஷனில் நான் உங்களுக்கு காட்டுவேன் அப்படின்னு சொல்லிட்டு அவர் இன்ஸ்டாகிராமில் தன்னோட வாழ்த்துக்களை பதிவிட்டிருக்காரு. ஸோ இதை பார்த்த ரசிகர்கள் பலரும் வந்துட்டு பாவனிக்கு பிறந்தநாள் வாழ்த்துக்களை சமூக வலைத்தளம் வாயிலாக தெரிவிச்சுட்டு வராங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் அண்ட் ஷேர் பண்ணுங்கள். அண்ட் இது போன்ற பல சினிமா அப்டேட்ஸ்களை தெரிந்து கொள்ள சினிமா மேடை சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.